It's story time. எட்டியோட அப்பாவும் சித்தியும் ஒரு விபத்துல இறந்த அப்புறம் அவனோட எதிர்காலமாவது நல்லா இருந்துச்சா? அவனை வளர்க்கிற பொறுப்பு அவனோட அத்தை எடுத்துக்கிட்ட அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அவங்க அப்பாவோட கிட்டார் பெட்டியை எடுத்துக்கிட்டு எட்டி அவனோட அத்தை கூட கிளம்பும்போது அவனோட கண்ணெல்லாம் கலங்கியிருந்துச்சு. அதை கவனித்த உடனே அவங்க அத்தைக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் இப்படி அழுதுகிட்டே இருக்காத, நடந்தது நடந்து போச்சு, இனிமே உன்னால் அவங்கள உயிரோடு கொண்டு வர முடியாது, நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, உனக்கு 13 வயசு ஆயிடுச்சு, இனிமேலாவது விவேகமாக வாழ்க்கையை எதிர்கொள்ள கற்றுக்கோ அப்படின்னு கொஞ்சம் எரிச்சலோட சொன்னாங்க. அவங்களோட குரலில் அன்போ பாசமோ இல்லைங்கிறத எட்டி உடனே புரிஞ்சுக்கிட்டான். அப்போவே அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான், இனிமே எவ்வளோ சோகம் இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி மட்டும் அழவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் உறுதியாக ஒரு முடிவு எடுத்துக்கிட்டான். அத்தையோட ஊரில் அத்தை கூடவும் அவங்க பொண்ணு கூடவும் தன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அத்தை தன்னை எப்படி நடத்துவாங்க, அத்தையோட பொண்ணு தன்னை எப்படி நடத்துவாங்க அப்படிங்கிற கற்பனையிலேயே அவனோட பயணம் போய்கிட்டு இருந்துச்சு. அத்தையோட வீடு பெரிய பணக்காரர்கள்லாம் குடியிருக்கிற ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் தளத்தில் இருந்துச்சு. அங்கே போகும்போதே அத்தை அவங்கிட்ட இனிமே உன்னோட பழைய வாழ்க்கை, பழைய பழக்க வழக்கங்கள் இதை எல்லாத்தையும் நீ முற்றாக மறந்துரு, இனிமே இதுதான் உன் வீடு, இந்த வீட்டில் நானும் என்னோட மகளும் இருக்கோம், எங்களோட பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீ அனுசரித்து நடந்துக்கிறதுக்கு கற்றுக்கோ அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி கூப்பிட்டு போனாங்க. அழைப்பு மணியை அழுத்தின உடனே அவனோட அத்தை பெண் தான் வந்து கதவை திறந்தா. கதவை திறந்த உடனேயே வீட்டுக்குள்ளேருந்து பாப் இசை சத்தம் காது செவிடாகிற அளவுக்கு கேட்டுச்சு. அவனோட அத்தை பொண்ணு கூடவே அவளோட வயசு மதிக்கத்தக்க ஒரு 4-5 பெண்கள் வேற இருந்தாங்க. அவங்க எல்லாரும் அத்தனை நேரம் பாட்டை போட்டு விட்டு ஆடியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட கலைஞ்ச தலையிலையும் தேர்வையிலேருந்துமே தெரிஞ்சிச்சு. அவங்க எட்டியை பார்த்த பார்வையிலேயே அவங்க யாருக்குமே எட்டியை பிடிக்கல அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. அவனோட அத்தை அவனை கட்டுமுட்டு சாமான்லாம் போட்டு வைக்கிற ஒரு சின்ன அறையை காட்டி, இதுதான் இனிமேல் உன்னோட அறை, இந்த அறைக்குள்ளேருந்து தேவையில்லாமல் நீ வெளியே வராத, இந்த அறைக்குள்ளேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அவனோட அறையை காட்டினாங்க. ஊர்லேருந்து உங்கள் அம்மா யாரோ ஒரு வேலைக்காரனை வீட்டோடு இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்னு நீ சொன்னியே, அது இவன் தானா அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பொண்ணு கேட்குறது வேற எட்டிக்கு கேட்டுச்சு. அந்த ஒரு வாக்கியமே இனிமே தன்னோட நிலை என்னங்கிறத அவனுக்கு புரிய வச்சிருச்சு. அவனோட அத்தை சீக்கிரமாக குளிச்சுட்டு சாப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு இவனோட பதிலை எதிர்பார்க்காம அவங்க போயிட்டாங்க. இவன் எல்லா பெட்டி படுக்கையும் அந்த அறையில் வச்சுட்டு அறை ஒட்டுனாப்பில் இருந்த ஒரு குளியலறையில் குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக சாப்பாட்டு மேஜைக்கு போனான். அந்த சாப்பாட்டு மேஜை கிச்சனோட ஒரு பகுதியிலேயே தான் இருந்துச்சு. அவன் சாப்பிட ஆரம்பித்து சரியாக 2 நிமிஷத்தில் அவனோட அத்தை பொண்ணும் அவளோட தோழிகளும் திடீர்னு கிச்சனுக்குள்ளே வந்தாங்க. அவங்க அம்மா கிட்ட, எல்லாரும் சீக்கிரமாக இடத்த காலி பண்ணுங்க, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சாண்ட்விச்சும் பேல்பூரியும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சத்தமாக சொன்னான். உடனே அவனோட அத்தை எட்டிக்கிட்ட, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எட்டியும் 1 நிமிஷத்துக்குள்ளே கிடுகிடுன்னு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இடத்த காலி பண்ணிவிட்டு நேராக அவனோட அறைக்கு வந்தான். அவங்க எல்லாரும் தன்னை அலட்சியப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் எட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவன் கொஞ்சம் நேரத்துக்கு கட்டிலில் படுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான். அப்போது திடீர்னு கட்டிலுக்கு அடியில் இருக்கிற அவங்க அப்பாவோட கிட்டார் பெட்டி அவன் கண்ணில் பட்டுச்சு. அந்த பெட்டியும் கிட்டாரும் தன் கூட இருக்கும்போது அப்பாவே கூட இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அவனுக்கு வந்துச்சு. அவன் அந்த பெட்டியை திறந்து அந்த கிட்டாரை எடுத்தான்.
ஒரு நிமிஷம் கூட வாசிச்சிருக்க மாட்டான். அதுக்குள்ள கிச்சன்லேருந்து, மம்மி அங்கே என்ன இறைச்சல், எங்களால் இங்கே சாண்ட்விச் பண்ண முடியல அப்படின்னு ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. உடனே அவனோட அத்தை அவனோட அறைக்கு வந்தாங்க. இது என்ன, ஒரு கிட்டாரை வச்சு நீ என்னோட டயன் டயனு தட்டிக்கிட்டு இருக்கிற, அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லி சத்தமாக சொல்லிட்டு போனாங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே இவன் கிட்டார் வாசிக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படிங்கிறது எட்டி நல்லா புரிஞ்சுக்கிட்டான். தனக்கு கிட்டார்னால் ரொம்ப உயிர், ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த கிட்டாரை பிடிக்கல. எப்படி இந்த வீட்லேயே இவங்க கூட இருந்துக்கிட்டு இதை சமன் செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் எட்டி ரொம்ப தவிச்சு போயிட்டான். அன்றைக்கி சாயங்காலமே அவனோட அத்தை பொண்ணு அவங்கிட்ட, அம்மாவுக்கு இந்த டொயின் டொயின்னு சத்தம் போடுற கிட்டாரை கண்டா கொஞ்சம் கூட பிடிக்காது, நீ மத்தியானம் ரெண்டு நிமிஷம் வாசித்ததுக்கே அவங்க ரொம்ப தலைவலியால் துடிச்சு போயிட்டாங்க, இனிமேல் இந்த வீட்டில் நீ கிட்டார் வாசிக்கிறதே விட்டுரு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டுட்டு போனான். அவனோட அத்தைக்கு இருந்த செல்வாக்கில் எட்டிக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சிச்சு. வீட்டில் இருக்கிற நேரத்தை விட பள்ளிக்கூடத்தில் இருக்கிற நேரம் எட்டிக்கு இன்னும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அந்த வீட்டில் தன்னால் தன்னோட கிட்டாரை கூட சுதந்திரமாக வாசிக்க முடியலையே அப்படின்னு நினச்சி எட்டி மனசுக்குள்ளே ரொம்ப வேதனைப்பட்டான். அவனுக்கு ஆறுதல் தர மாதிரி ஒரு செய்தி சீக்கிரமே அவனுக்கு கிடச்சிச்சு. ஒரு நாளைக்கு அவனோட வகுப்பு ஆசிரியர் சொன்னார், நீங்கள் எல்லாரும் பல பள்ளி மாணவர்கள் கலந்துக்கிற ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த இசை நிகழ்ச்சியில் நம்ம பள்ளியும் கலந்துக்க போகுது, அதனால் வாய்ப்பாட்டு வாத்திய இசை இதிலெல்லாம் யாருக்கு திறமை இருக்கோ அவங்க எல்லாரும் அவங்களோட பேரை கொடுக்கலாம், நம்மளோட பள்ளி சார்பில் அந்த இசை விழாவில் பங்கு பெற ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும், திறமை இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம பள்ளிக்கூடம் ஒரு இசைக்கலைஞரையும் இதுக்காக நியமிச்சிருக்கு, பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் தினைக்கும் சாயங்காலம் இங்கேயே உங்களுக்கு பயிற்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அறிவிப்பு எட்டிக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருந்துச்சு. அன்னைக்கு சாயங்காலமே அவன் பள்ளிக்கூடத்தில் அவனோட ஆசிரியரை பார்த்து தான் அந்த போட்டியில் பங்கு பெற விரும்புகிறேன் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னான். எனக்கு கிட்டார் வாசிக்கிறதுக்கு நல்லா தெரியும், எங்கள் அப்பாவும் ஒரு கிட்டார் இசை மேதை தான், அவர்கிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன், அதனால் என்னையும் இந்த குழுவில் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அவனோட பேரை கொடுத்தான். அப்போ அந்த ஆசிரியர் சொன்னார், வாத்திய இசைக்காக பேர் கொடுத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் நேரம் இன்றைக்கி காத்துக்கிட்டு இருங்க, நம்ம பள்ளிக்கூடம் நியமிச்சிருக்கிற அந்த இசைக்கலைஞர் இங்கே வந்து உங்ககிட்டேருந்து ஒரு அறிமுகத்தை வாங்கிக்கிட்டு தான் போக போகிறாரு, அதோடு இல்லாமல் உங்களுக்கெல்லாம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் அவங்கவுங்க வாத்தியத்தை அவங்கவுங்க தான் கொண்டு வரணும், நாங்கள் யாருக்கும் எந்த வாத்தியமும் கொடுக்க மாட்டோம், அதனால் சொந்தமாக வாத்தியம் இருக்கிறவங்க மட்டும் இதில் பேர் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாத்திய இசைக்கலைஞரோட அறிமுகம் தனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே எட்டி கனவுல மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு பெரிய சபையில் தான் நின்றுக்கிட்டு கிட்டார் வாசிக்கிற மாதிரியும் எல்லாரும் அதுக்கு கைத்தட்டுற மாதிரியும் அவன் கற்பனையில் மூழ்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அவனோட ஆசிரியர் அவனோட தோளை தட்டி, இங்கே வாப்பா அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞர்கிட்ட எட்டியை கூட்டிக்கிட்டு போனார். இவன் என்னோட வகுப்பில் புதுசாக சேர்ந்துருக்கிற பையன், இவனுக்கு கிட்டார் வாசிக்கிறதுல நல்ல திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறான், உங்ககிட்ட பயிற்சி எடுத்துக்கிறதுக்கு விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தி வச்சார். அந்த இசைக்கலைஞரும் எட்டிக்கிட்ட, நீ உன்னோட கிட்டாரை எடுத்துக்கிட்டு வர்ற புதன்கிழமை அன்றைக்கி வந்து என்னை பாரு, நீ எப்படி வாசிக்கிறேங்கிறத நான் பார்த்துட்டு உனக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நான் உன்னை கண்டிப்பாக சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் அப்படி சொன்னதே எட்டிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தன்னோட அறையில் உட்காந்துக்கிட்டு அவர்கிட்ட எப்படியெல்லாம் பயிற்சி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எட்டி யோசிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்தில் அவனோட அத்தை பொண்ணு அவங்க அம்மா கிட்ட ஏதோ கோபமாக கத்திக்கிட்டு இருக்கிறது எட்டியோட காதில் விழுந்துச்சு. அதில் இசை விழான்னு ஒரு வார்த்தை வந்ததும் எட்டியோட கவனம் அவங்க பேச்சில் போச்சு. அவனோட அத்தை பொண்ணு படிக்கிற பள்ளிக்கூடத்துலேயும் இந்த இசை விழாவை பற்றின அறிவிப்பை செஞ்சுருந்தாங்க. அதில் அவனோட அத்தை பொண்ணும் அவளோட தோழிகளும் பாப்பிசை குழுவில் அவங்களோட பேரை பதிவு செஞ்சுருந்தாங்க. அன்னைக்கு நடந்த முதல் கட்ட தேர்வில்
தேர்வுக்குழு இவங்களோட குழுவை நிராகரிச்சிருச்சு. அதனால் இவங்களால் அந்த இசை விழாவில் பங்கு பெற முடியாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு. அந்த கோபத்தை தான் அவனோட அத்தை பொண்ணு அவங்க அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தா. அவளுக்கும் அவளோட தோழிகளுக்கும் தங்களோட பாப் இசை மேலேயும் டிஸ்கோ நடனத்து மேலேயும் அபாரமான நம்பிக்கை இருந்துச்சு. தங்களோட பள்ளிக்கூடத்துலேயே தங்களை விட்டால் வேற யாரையும் தேர்வு செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியே கர்வம் வேற இருந்துச்சு. ஆனால் முதற்கட்ட தேர்விலேயே தேர்வு குழு தங்களை நிராகரித்ததை அவளால் ஏற்றுக்கவே முடியல. பள்ளிக்கூடத்து மேலே காட்ட முடியாத கோபத்தை வீட்டில் வந்து அம்மா கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தா. அவங்க அம்மாவும், அவங்க உன்னை தேர்வு செய்யலை அப்படிங்கிறதுக்காகவா நீ இவ்வளோ ஆத்திரப்பட்டு கத்திக்கிட்டு இருக்கிற? அவங்க உன்னை தேர்வு செஞ்சுருந்தா கூட இந்த நிகழ்ச்சியில் நீ பங்கு பெற வேண்டான்னு தான் நான் சொல்லியிருப்பேன். அத்தனை பள்ளிக்கூடமும் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் கும்பலோட கோவிந்தா போடுறதுல என்ன ஒரு பெரிய சாதனை இருக்க முடியும்? அவங்க உன்னை தேர்ந்தெடுக்காததே உனக்கு நல்லதுன்னு நீ நினச்சிக்கோ. உனக்கு தனியாக நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணித்தரேன், அதில் உன்னோட திறமையை காட்டு அப்படின்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம்தான் அவளோட கோபம் ஓரளவுக்கு அடங்கிச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெறுறத பற்றி எப்படி அத்தைக்கிட்ட சொல்கிறதுன்னு எட்டிக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே அன்னைக்கு அவன் தூங்கி போயிட்டான். அடுத்த நாள் காலையில் சிற்றுண்டி சாப்பிடும்போது மெதுவாக அத்தைக்கிட்ட இவன் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற இருக்கிறத பற்றி சொன்னான். அதை கேட்ட உடனே அவனோட அத்தை பொண்ணுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. தன்னை நிராகரித்த ஒரு நிகழ்ச்சியில் இவன் கலந்துக்கிறதா அப்படிங்கிற மாதிரி தான் அவளோட எண்ணம் இருந்துச்சு. உடனேயே அவன் எட்டிக்கிட்ட அந்த நிகழ்ச்சியிலலாம் நீ கலந்துக்க கூடாது, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன், வீட்டில் பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட கிட்டாரை எடுத்து வச்சுக்கிட்டு நீ டொயின் டொயின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு கெட்ட கோபம் வந்துடும், உன் கிட்டாரை தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போனான். ஆனால் எப்படியாவது தன்னோட அத்தைக்கிட்ட அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெறுறதுக்கு அனுமதி வாங்கிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் எட்டி அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தான். அன்னைக்கு அவனுக்கு ஒரு வகுப்பு இல்லைங்கிறதுனால பள்ளிக்கூடத்துலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டில் அவனோட அத்தையும் அத்தை பொண்ணும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு கிட்டார் வாசிக்கணுங்கிற ஆர்வம் தன்னால் வந்துச்சு. நாளைக்கு அந்த இசைக்கலைஞர்கிட்ட வாசித்து காட்டணும், அதுக்கு இன்றைக்காவது கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் கதவை சாத்திக்கிட்டு கிட்டார் எடுத்து வச்சுக்கிட்டு வாசிக்க ஆரம்பித்தான். அத்தையும் அத்தை பொண்ணும் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த 3 மணி நேரமும் எட்டிக்கு போனதே தெரியல. அவன் தன்னை மறந்து உட்காந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருந்தான். அவங்க வீட்டு கதவை திறந்த உடனேயே முதல்ல கிட்டார் இசையை தான் கவனித்தாங்க. ஏற்கனவே அவனோட அத்தை பொண்ணு அவங்க அம்மா கிட்ட இவன் இசை நிகழ்ச்சியில் கலந்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தா. இவன் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறத பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. அவங்க வந்ததை கூட உணராமல் இவன் தன்னை மறந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருந்தான். திடீர்னு தன்னோட கையில் இருந்த கிட்டாரை யாரோ பிடுங்கினது அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அதிர்ச்சியோட கண்ணை திறந்து பார்த்தான். அங்கே அவனோட அத்தையும் அத்தை பொண்ணும் பயங்கர கோபத்தோடு நிற்கிறத பார்த்த உடனே அவனுக்கு நிலைமை புரிஞ்சிருச்சு. இவ்வளோ நேரம் தன்னை மறந்து கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்ததை பற்றி அவங்கக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு நினச்சி பயந்து போய் எட்டி நின்றுக்கிட்டு இருந்தான். இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி முடிவிலையும் முந்தைய பகுதி மற்றும் அடுத்த பகுதியோட லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி தொடர்ந்து கேளுங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்கள். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.